April 24, 2022 பாஸ்கா 2 ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவரின் கூட்டம் வளர்ந்துள்ளது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 12-16 முடிய. அந்நாள்களில் மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் திருத்தூதர் வழியாய் செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல் நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2 சாவுக்கு உட்பட்டேனாயினும் இதோ நான் என்றென்றும் வாழ்கிறேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். 1, இறைவார்த்தைகள் 9-11, 12-13, 17-19 முடிய. உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சி உரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்மதீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பிவை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே, இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் எழுதிவை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். 8 பின் இயேசு சீடர்களுக்கு தோன்றினார். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 20, இறைவார்த்தைகள் 19-31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை.
இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவார்த்தை வாசிப்போம், இறைவழி நடப்போம்.